வெல்கம் டு கவினன் மகி சேனல். நாம் இன்னைக்கு சுவையான தியேட்டர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் மூணு விதமான பாப்கார்ன் செய்ய போகிறோம். நார்மலாக தியேட்டரில் கிடைக்கிற பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன் மூணுமே செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி சின்ன சைஸ் மக்காச்சோளம் வாங்கிக்கோங்க. இது பெருசில் அது மாதிரி ப்ராப்பராக வராது, நீங்கள் சின்ன சைஸே வாங்கிக்கோங்க. இது வந்து கால் கிலோ 30 ரூபா தான். இதில் நிறைய செய்யலாம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் மக்காச்சோளம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம்லேயே தான் இருக்கணும். இப்போ ஒன்று பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் இது ஃபுல்லாக பொரிஞ்சு வரும். வெடிக்கிற சவுண்டு நமக்கு நல்லாவே கேட்கும். அதை ஒரு டைம் ஷேக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தியேட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது நாம் நெக்ஸ்ட்டு பட்டர் பாப்கார்ன் செய்யலாம். அதுக்கும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/4 கப் மக்காச்சோளம் போட்டுக்கிறேன். அதையும் அந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், பாப்கார்ன் பொரிஞ்சு வருது. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பொரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. இது நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரமல் பாப்கார்ன் செய்யலாம். அதுக்கும் பட்டர் பாப்கார்ன் மாதிரியே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் உப்பு போட வேணாம். மக்காச்சோளம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதுவும் பொரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேரமல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப் நான் ஜீனி போட்டுக்கிறேன். 1/4 கப்பில் 2 கப் நான் போட்டிருக்கேன். மொத்தம் 1/2 கப் ஜீனி போட்டதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 பாதி தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். அந்த ரேஷியோவில் தான் ஆட் பண்ணணும். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா கரைஞ்சி இது வந்து கேரமல் ஆகணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கேரமல் கசக்கும். அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து கேரமல் பண்ணணும். இப்போ நம்ம கேரமல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா டார்க் கலரில் வரட்டும். பாருங்கள், எல்லா ஜீனியும் கரைஞ்சி இந்த மாதிரி ஆகிடுச்சு. கேரமல் ஆகிடுச்சு.
இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் நான் போட்டுக்கிறேன். கேரமலோட பட்டர் சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இங்கே கடையில் வாங்குகிற கேரமல் பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நல்லா கலந்து விட்டுக்கங்க பட்டரும் இந்த கேரமலும் ஒன்றாகட்டும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பட்டர் பாப்கார்னை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளறிட்டிங்கன்னா அந்த கேரமல் வந்து ஆறி போயிடும், அது வந்து நம்ம கிளற முடியாது, ஒரே இடத்துல பட்டுரும். அதனால் நம்ம வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லா பாப்கார்ன்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ஆற விட்டுட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாகிடும். இந்த பாருங்க கெட்டியாயிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுக்குங்க. அந்த பாப்கார்ன் தனித்தனியாக பிரித்து விட்டுக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பிரிச்சுக்குங்க. இப்போ நம்ம கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வெளியில் வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கவின் அண்ட் மகி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.